வணக்கம் வெளிப்பாயம் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா அந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை ஒரு தாழ்வு சிக்கல் என்பது ஒரு கொடிய நோய் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்பது அது இருந்துச்சுன்னா உங்களுடைய முன்னேற்றம் எல்லாத்துக்கும் அது குறுக்க தடையாக நிற்கும் ஒரு அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த தாழ்வு சிக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்காது அந்த மனநோய் இல்லைன்னா பல வெற்றிகள் உங்களுக்கு சாதாரணமாக வந்து சேரும் குற்ற உணர்ச்சி வாழ்க்கையில் மிகப்பெரிய தடை அதை எப்படி வெல்வது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ரெண்டு விஷயந்தான் இருக்கக்கூடாது கூச்சம் குற்ற உணர்ச்சி கூச்சம்னா என்ன எது செஞ்சாலும் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க நினப்பாங்க அப்படின்னு பயந்து பயந்து செய்கிறது அவ்வளோதா ஒரு மேடையில் பேசுனாலும் நடுங்கிறது காரணம் என்னென்னா நமக்கு பேச தெரியலேன்னா அவங்க சிரிப்பாங்க இவங்க ஏளனம் பண்ணுவாங்க அப்படி ஒரு கூச்சம் இந்த கூச்சம் இருந்தால் நீங்கள் பாட முடியாது நடனம் முடியாது பேச முடியாது நடிக்க முடியாது எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது அது ஒரு தடை ரெண்டாவது தேவையில்லாத குற்ற உணர்ச்சி இந்த குற்ற உணர்ச்சி எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயதுலேருந்து உங்கள் பாதுகாப்புக்காக நீங்கள் எதை செய்ய போனாலும் யாரோ ஒரு பெரிய அது அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் நீங்கள் போய் அப்பா ஃபோனை வச்சுட்டு ஃபோனை பேசிட்டு வைப்பார் இந்த குழந்தை தவண்டு போய் அந்த ஃபோனை எடுக்கும் அதை பார்த்துட்டு செய்ய முடியும் உடனே ஏய் ஃபோனை எடுக்காத அப்படின்னு கற்று வரும் அப்போ டக்குன்னு கையை எடுக்கும் அந்த குட்ட உணர்ச்சி அப்படித்தான் உண்டாகும் நீங்கள் டிவி பார்ப்பீங்க ரிமோட்டை வைப்பீங்க ரிமோட்டை வச்சுட்டு நீங்கள் வேறு வேலையாக காஃபி குடிச்சுட்டுப்பீங்க டீ குடிச்சிட்டு இருப்பீங்க இந்த குழந்தை போய் அந்த ரிமோட்டை எடுக்கும் ஏய் ரிமோட் எடுக்காத ஒன்று டக்குனு இப்படி அதிர்ச்சி ஆகி அந்த குற்ற உணர்ச்சி ஆழத்தில் பறிஞ்சிடும் அப்போ தன்னம்பிக்கையோடு எதையும் செய்ய தோணாது நம்ம காரணத்தோடு தான் நம்ம பயத்தில் அதுக்கு பாதுகாப்புக்காக செய்கிறோம் ஆனால் அது குற்ற உணர்ச்சி என்ற ஒரு மனநோயாக மாறிடும் அதனால் அடிப்படையாக ஒன்று தெரிஞ்சுக்கணும் தீதும் நன்றும் பிறர் தர வாராடினார் கனியன் பூங்கொண்டனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற புறநானூற்று பாடலில் நன்மை தீமை என்பது நல்லதெல்லாம் நல்லதும் கிடையாது தீமையெல்லாம் தீமையும் கிடையாது அதனால் இந்த ரெண்டையும் சரியாக பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த குற்ற உணர்ச்சி என்பது இருக்காது எப்படி சரியாக பார்க்கறது எந்த செயல் செஞ்சாலும் நாலு ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா கூர்மையாக புரிஞ்சுக்கிட்டு எந்த செயல் செய்தாலும் நான்கு அம்சங்களை ஏன் வச்சுக்கணும் எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் உங்களுக்கு தெளிவு வந்துடும் என்ன நாலு அம்சம் ஒன்று நமக்கும் தீமை வரும் பிறருக்கும் தீமை வரும் என்ற செயல் கொடிய பாவ செயல் அதை செஞ்சிடவே கூடாது ஒரு உயிரை நீ வதைக்கிறேன்னா அதுக்கும் தீமை அதனால் உனக்கும் தீமை வரும் அந்த மாதிரி செயலை செஞ்சிடக்கூடாது உனக்கும் தீமை இன்னொரு உயிருக்கும் தீமை இது கொடிய பாவம் சரி இன்னொரு உயிருக்கு தீமை உனக்கு நன்மை இன்னொருத்தன் பொருளை அபகரிக்கிற இன்னொருத்தனை ஏமாற்றி ஒரு லாபத்தை அடைகிற இது மாதிரி ஒரு இன்னொருவனை வருத்தி ஒன்று எடுத்துகிட்டேன்னா உனக்கு நன்மை கிடைக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதனால் அவன் பாதிக்கப்பட்டவன் துன்பத்தை அனுபவிக்கிறான் அப்போ பிறருக்கு துன்பம் தனக்கு இன்பம் அப்படின்னு சொன்னால் அதுவும் பாவமாக மாறும் பிறருக்கும் துன்பம் தனக்கும் துன்பம் என்றால் கொடிய பாவம் பிறருக்கு துன்பம் தனக்கு இன்பம் என்றால் பாவம் பாவப்பதிவு உறுதி சரி மூன்றாவது இந்த செயல் செய்வதால் எனக்கும் இன்பம் அடுத்தவனுக்கும் இன்பம் என்றால் நியூட்ரல் ஆயிரும் பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது உதாரணமாக நான் ஒரு பொருள் கொடுக்குறேன் அந்த பொருளை நீங்கள் வாங்குகிறீங்க ஒரு பல்படி கொடுக்குறீன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் வாங்குகிறீங்க தேய்க்குறீங்க ரொம்ப நல்ல நோ பல் நோயெல்லாம் சரியாகுது அதுக்கு ஏதோ ஒரு நாற்பது ரூபாயோ முப்பது ரூபாயோ ஏதோ ஒரு கட்டணம் நீங்களும் சந்தோஷப்படுறீங்க நீங்கள் கொடுத்த நாற்பது ரூபாயில் நானும் அதில் கிடைக்கிற ஒரு ரெண்டு ரூபா ரூபா லாபத்தை வச்சு நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ எனக்கு இன்பம் உங்களுக்கு இன்பம்னா நியூட்ரன் நாற்பது ரூபா பொருளை நானூறுரூவாய்க்கு விற்றேன்னு சொன்னால் நான் அவன் நாற்பது ரூபாய்க்கு அந்த கடையில் வாங்கியிருக்கேன் இந்த பாவியனை நானூறுவா பிடிக்கிட்டானேனும் போது உங்களுக்கு துன்பம் நானூறுரூவா பிடுங்கினவனுக்கு இன்பம் வரும் ஆனால் அது வந்து பாவமாக மாறிடும் நீங்களும் திருப்தி அடைஞ்சு கொடுத்த நானும் திருப்தி அடைஞ்சிட்டேன்னா நியூட்ரல் ஆயிரும் அதுதான் நடுநிலைமை என்று ஈக்விட்டி என்று வள்ளுவ பேராசம் பன்னெண்டாவது அதிகாரம் வச்சார் நடுநிலைமை ஈக்குவிட்டி அதில் கடைசி குரலை சொன்னார் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் செய்யும் எது சிறந்த வணிகம் என்றால் பிறரையும் இன்பப்படுத்தி தானும் இன்பமடையுமாறு ஒரு வணிகம் நடந்தால் அதுதான் சிறந்த வணிகம் அப்படின்னு சொன்னார் அப்போ பொருளுக்குரிய கட்டணத்தை வாங்கணும் அந்த பொருளை அவன் அடைந்து அவன் மகிழ்ச்சி அடையணும் அந்த கட்டணத்தை நாம் அடைஞ்சு நாம் மகிழ்ச்சி அடையணும் ரெண்டு பக்கம் இன்பம் தந்தால் நடுநிலைமை நியூட்ரல் பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது ஆனால் ரெண்டு பேர்த்துக்கும் இன்பம் கிடச்சிடும் புரிஞ்சிட்டிங்களா இது அடுத்த ஸ்டேஜ் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்குது தான் துன்பப்பட்டாலும் பிறருக்கு இன்பம் வாய்ப்பு அது பெரிய விஷயம் இப்போ காந்தி இருந்தார்னா அடி வாங்கினார் ஜெயிலில் போனார் தான் துன்பப்பட்டார் ஆனால் ஒரு நாடு சுதந்திரம் வாங்க போராடினார் அத்தனை சுதந்திர போராட்ட தலைவர்களும் வா உ சிதம்பரனார்னா இன்றைக்கி கணக்கு பார்த்தா அவர் பலாயிரம் கோடிக்கு சொந்தக்கா சொந்தக்காரர் அத்தனையும் அழித்து அந்த கப்பலை ஓட்டி காப்பிக்கணும் வெள்ளையனை வெளியேற்றுறதுக்கு போராடணும் மாடை இழுக்க முடியாத செக்கை ஒரு மனுஷன் இழுத்தார் இன்றைக்கி அந்த செக்கு காட்சி பொருளாக வைத்து வணங்கப்படுகிறது அவ்வளோ மா மனிதர் இந்த நாட்டுக்காக இந்த தியாகத்தை செஞ்சுருக்காருன்னு சொல்லி இப்போ பாருங்கள் தான் துன்பப்பட்டார் ஆனால் பிறருக்கு இன்பம் நல்குவதற்காக தான் துன்பப்பட்டார் அதனால் என்னாச்சு இன்னைக்கு ஒரு கப்பல் விட்டார்னா சிதம்பரனார்னு அதுக்கு பேர் வைக்கிறார் மாதிரி இந்த நாட்டில் இந்த நாதாரி பயில்கள் திராவிட கட்சிக்காரங்க என்ன பண்ணுவானுங்க எல்லாத்துக்கும் அண்ணா பேர் வைப்பேன் எம்ஜிஆர் பேர் வைப்பேன் கலைஞர் பேரை வைப்பேன் ஜெயலலிதா பேர் வைப்பான் ஆனால் மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கு நம்முடைய மோடிஜி அவர்கள் ஒரு பெரிய போக்குவரத்து சர்வதேச போக்குவரத்து வியா வியாபார அமைப்புக்கு ராஜேந்திர சோழன் அப்படி என்று நம்முடைய தமிழ் மன்னன் பேரை வச்சுருக்காங்க வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் கரிகாட் பெருவளத்தான் இன்னும் பாண்டியன் நெடுஞ்செழியன் சேரன் செங்குட்டுவன் என்று பெரிய பெரிய மன்னர்கள் நம் நாட்டை உலகளவில் பெறச் செய்த நல்ல மன்னர்கள் பெயர் பெரிய மகான்கள் பெயர் பெரிய அறிஞர்கள் பெயர் அவர்கள் பெயர்களைத்தான் வைக்கணுமே தவிர இந்த ஒன்றேனா திகாக்காரன் திமுகக்காரன் காரன் பேரெல்லாம் எடுத்துடணும் போட்டிருந்தாலும் எடுத்துடணும் அது அசிங்கம் எவ்வளோ பெரிய வேலைகளை செஞ்சவெல்லாம் பேர் வைக்காமல் சும்மா கொள்ளையடித்தவன் பொது பொது சொத்தை சுருட்டினவன் கோயில் நிலத்தை கொள்ளையடித்தவன் கோயில் சிலைகளை கடத்தினவன் இவனுக்கெலாம் சிலை இவனுங்களுக்கெல்லாம் இவன் பேர்லாம் திட்டங்கள் மோடியைத்தான் நீ பாராட்டணும் ராஜேந்திர சோழன் பேர் அங்கே வைக்கணும்னு என்ன தேவை இருந்தது இங்கே என்ன சொன்னேயா பல விஷயங்களை அவர் என்ன செய்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அமைதியாக அதை வச்சுட்டார் ராஜேந்திர சோழன் அப்படின்னு இங்கே உன் போராளி பொறுக்கி பசங்களும் ஓ எச்சக்கலை மீடியாக்களும் இந்த நாத்திக நாதாரி பயில்களும் இந்த அந்நிய சமயத்துக்கு கை கூலி வாங்கிட்டு அந்த சமயத்தை பரப்பிக்கிட்டு திரியிட இவன் இந்த வெறுபல்களெலாம் ஒன்னை கெடுத்து மோடியின் பெருமையை உனக்கு தெரியாதபடி இருக்கான் அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் தாழ்வு சிக்கல் என்று சொல்லக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் இருக்கக்கூடாது அதான் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் இயற்கையை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது தேழையன் இப்படி கொடுமையாக படைச்சாரு ஐயோ இந்த வண்டை பார்த்தாலே பயமாக இருக்குது இத்தனை உயிரினங்களையும் ஏன் இப்படி படைச்சது அந்த ரகசியத்தையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த ரகசியத்தை ரகசியத்தை தெய்வ ரகசியத்தை கண்டுபிடிக்கும் மாற்றல் சாதாரண மனிதர்களுக்கு இல்லை அதனால் இதெல்லாம் தேவையில்லாத வேலையை செஞ்சிட்டார் கடவுள் இதயம் பண்ணார் அதையும் பண்ணாரு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம் குழம்ப கூடாது ஒரு செயல் செயல் அவ்வளோதான் அது நல்லது கெட்டதுன்னு உன்னுடைய விருப்ப வெறுப்பை வைத்து தான் நீ முடிவு பண்ணுற ஓ மாமியார் உனக்கு கெட்டவளா ஏன் தெரியுது உன்னுடைய விருப்ப வெறுப்பு காரணம் உன் நாத்தனார் ஏன் உனக்கு தீமை செய்கிறவளா தெரியுது உன்னுடைய விருப்ப வெறுப்பு காரணம் உன்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் உனக்கு ஏன் எதிரியாக தெரியுது உன்னுடைய விருப்ப வெறுப்பு காரணம் உங்களுடைய விருப்பம் வெறுப்பும் தான் ஒரு செயலை நல்ல செயலாகவும் கெட்ட செயலாகவும் மாற்றி காண்பிக்கிறது செய்தவனை புகழ்வதோ பழிப்பதோ வேலையை செய்ய வைக்குது அழகாக தென்கச்சி சாமிநாதன் ஐயா அவர்கள் ஒரு நிகழ்வை சொல்லுவார் அதாவது ஒரு பணக்காரன் பூனை வளர்த்தான் பூனைனால் எல்லோரும் செல்லமாக கொஞ்சம் கொஞ்சி புசி குட்டி புசி குட்டின்னு கொஞ்சம் வாங்க சரி அந்த பூனை என்ன முடிச்சு நாள் ஒரு எலியை கவிட்டு வந்துச்சு இப்போ அந்த பணக்காரனுக்கு ஒரே சந்தோஷம் பாரு பிசுக்கிட்ட ஒரு எளிய பிடிச்சிட்டு வந்துருச்சு அப்படின்னு எல்லோரும் அதை அப்படி கொஞ்சிறாங்க அதுக்கு பால் வச்சாங்க அந்த யா பூனைக்கு ஒரே கொண்டாட்டம் ஓகே மறுநாள் அவங்க பொண்ணு ஒரு ஆசை ஒரு கிளி வளர்த்துச்சு இந்த கிளி தவறி போய் இருந்து கீழே விழுந்துருச்சு இந்த பூனை கவாறுன்னு போய் அந்த கழுத்தை பிடிச்சி அதை கவிட்டு வந்துருச்சு கிளி செத்து போச்சு அதை பார்த்தோன்ன அந்த ஓனருக்கு அவ்வளோ கோபம் ஏன்னா சனினே கிளியம் என் பொண்ணு எப்படி வளர்ச்சின பொண்ணும் அதை விட அழுவுது எல்லாம் சாத்துறாங்க அந்த பூனையை அது மியாவ மியாவ கத்திட்டு அங்கிட்டு ஓடுது முதல் நாள் அதை கொஞ்சி கொஞ்சி பால் கொடுத்தாங்க அதுக்கு வேண்டிய உணவெல்லாம் கொடுத்தாங்க கொஞ்சினாங்க இன்றைக்கி கிளியை பிடிச்ச உடனே போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திட்டாங்க போயிடுச்சு பூனை மட்டும் என்ன விளட்டினாலும் போகாது சுற்றி சுற்றிட்டு வந்துடும் சரி இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த பூனை ஒரு பள்ளியை பிடிச்சிட்டு வந்துச்சு யாரும் அதை கண்டுக்கலை அதுதான் தென்கச்சி சாமிநாதன் ஐயா சொல்லுவார் இன்றும் ஒரு தகவலில் இப்போ எலி மேலே எல்லாருக்கும் வெறுப்பு அதனால் பூனை எலியை பிடிச்ச உடனே மகிழ்ச்சி வந்துச்சு பூனை ஒரே செயலை தான் செஞ்சது மூணு நாளைக்கு மூணு ஜந்துக்களை பிடிச்சிட்டு வந்துச்சு முத பிடிச்சிட்டு வந்தப்போ உனக்கு சந்தோஷம் ஏன் வந்துச்சு அந்த எலி மேலே உனக்கு ஒரு வெறுப்பு இருக்குது அதை அது பிடிச்சிட்டு வந்தவொடனே உனக்கு சந்தோஷம் வரும் சரி ரெண்டாவது அது கிளியை பிடிச்சிட்டு வந்துச்சு கிளி மேலே உனக்கு ஒரு விருப்பம் இருக்குது கிளியை ஆசையாக நீ வளர்க்குற அதனால் அதை பிடிச்சவனு உனக்கு ஆத்திரம் வந்துடுச்சு சரி பல்லியை பிடிச்சிட்டு வந்துச்சு பல்லி மேலே உங்களுக்கு விருப்பமும் கிடையாது வெறுப்பும் கிடையாது நியூட்ரல் அதனால் உங்களுக்கு ஒன்றும் வரல அதனால் செயலில் ஒன்றும் இல்லை அதன் மீது நீங்கள் வைத்திருக்கும் வெறுப்பு வெறுப்பில் தான் விஷயம் இருக்கிறது பகவான் ஓஷோ கூட எம்டி போட்னு சொல்லுவார் ஒரு இது வெற்றுப்படகு தமிழில் சொன்னான் ஒருத்தன் குளிச்சுட்டு இருந்தான் டங்குன்னு ஒரு போட்டு வந்து இழுத்து இடிச்சிருச்சு உனக்கு பயங்கர ஆத்திரம் ஒரு மனுஷன் குளிச்சுட்டுருக்கான் என் மேல வந்து போட்டை இடித்தானே எவன் அந்த நாயின்னு ரொம்ப ஆத்திரத்தோடு அந்த போட்டை ஓட்டிகிட்டு வந்தவனை திட்டணும்னு திரும்பி பார்த்தா எவனு ஓட்டிகிட்டு வரல வெறும் போட்டு இப்போ யாரை திட்டுறது வெறும் போட்டு வந்து இடிச்சிடுச்சு இப்போ யாரை திட்டுறது ஓஷோ சொல்லுவார் ஒவ்வொரு செயலுக்கும் எவன் செய்தான் என்று பார்க்காதே அந்த செயல் அவ்வளோதான் உடனே கோ சண்டைக்கு போயிடாது ஒருத்தன் கல்லால் அடிச்சிட்டான் ஆக்சுவலாக நீ யாரை அடிக்கணும் கல்லைத்தான் அடிக்கணும் ஏன்னா அதுதான் ஒன்று அடித்தது ஆனால் நீ என்ன செய்கிற கல்லை எவன் ஏதான்னு தேடுற நீ கல்லத்தானே அடிக்கணும் ஒருத்தன் கம்பால் அடிச்சிட்டான் நீ ஆக்சுவலாக எதுக்கு தண்டனை கொடுக்கணும் கம்புக்கு தான் தண்டனை கொடுக்கணும் ஆனால் நீ அடித்த போய் தேடுற காரணம் அங்கே கம்பும் கல்லும் தான் குற்றவாளிகள் கிடையாது எதவன் தான் குற்றவாளி அது மாதிரி உனக்கு நடக்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் மறைவாக இருந்து ஏவக்கூடிய உன்னுடைய வினைகள் தான் அதுக்கு காரணமே தவிர அதை கொண்டு வந்த கல்லாக ஒரு கம்பாக வந்து உன்னை தாக்கிய எந்த ஒரு மனிதனும் அதுக்கு காரணம் அல்ல அவன் மேலே எ எரிச்சல் படுறதுனாலையோ கோவப்படுறதுனாலேயோ அர்த்தமே கிடையாது அது எது நடந்தாலும் இது எம்டி போட் நினச்சிக்கும் ஒரு மாமியார் குணம் பண்ணுறாளா மாமியார் ஒரு எம்டி போட்டு மாமியான்னு பார்க்காத ஒரு எம்டி போட்டு நம்மளை வந்து திட்டிகிட்டு போயிடுச்சு நாற்றுநாறு ஏதாவது ஜாடை பேசிட்டால சரி ஒரு எம்டி போட்டு ஜாட பேசிட்டு போச்சு என்ன செயல் செஞ்சாலும் அது வெற்றி படகு அதில் யாரும் இல்லை அதில் ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு நினச்சா தான் உனக்கு ஆத்திரம் வரும் அதனால் உனக்கு ஒரு மனச்சிக்கல் வரும் தாழ்வு சிக்கல் வரும் அதனால் அது எம்டி போட்டாக பாரு அப்படின்னு அதனால் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நன்மை தீமை அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டோமே இப்படி பண்ணாமல் விட்டமே அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டானே இவன் எனக்கு இப்படி பண்ணிட்டாளே என்று காதல் பிரச்சனையில் காதலில் தோல்வி கண்டவன் அவளை திட்டிகிட்டே இருக்கான் தோல்வி கண்டவள் அவனை திட்டிகிட்டே இருக்கான் இப்படி ஒவ்வொரு செயல்லையும் நாம் இன்னொருத்தர் திட்டிக்கிட்டு அதை நினச்சி வருத்திக்கிட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு செயல் நடந்துருச்சு முடிஞ்சது அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும் திரும்பி பார்த்தா போட்டில் ஆள் இல்லை என்ன செய்ய போகிறான் எந்த நான் வேலையை பார்த்துட்டு போக போகிறேன் அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை நோண்டி நோண்டி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காமல் அது எம்டி போட்டுன்னு பார்த்துட்டு அதை கண்டுகொள்ளாமல் அடுத்த வேலைக்கு நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது உங்கள் உறவினர்கள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் நண்பர்கள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய வணிக கூட்டாளிகள் தொழில் கூட்டாளிகள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலாளி தொழிலாளி பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை எந்த அளவுலையும் பாதிக்காது பாதிக்கலைனாலே உங்கள் மனம் உத்வேகமாக இருக்கும் அப்போ புதிய வாய்ப்புகள் உங்களை தேடிட்டு வரும் தொய்வடைஞ்சிட்டேன்னா பேட்டரி டவுன் ஆயிடும் அப்போ புதிய வாய்ப்பு அதால் இழுக்க முடியாது என் துசாக இருந்தேன்னா ஓ மனம் அந்த வைப்ரேஷன் ஃபுல் ஸ்விங்கில் இருக்கும் அப்போ ஒரு வாய்ப்பு போயிட்டாலும் இன்னொரு வாய்ப்பு எழுதிட்டு வந்துடும் அதே மாதிரி ஒரு எதிரி உனக்கு மனம் கஷ்டமாக இருக்குது ஆனால் அது பொறுத்துக்கிட்டேன் எம்டி போட்டு நினச்சிட்டு பொறுத்துக்கிட்டேன்னு வச்சுக்குவோம் நான் பல சம்பவங்கள் பார்த்துருக்கேன் என்ற புலம்புவாங்க ஃபோன் பண்ணி எங்களை புருஷை முண்டாட்டி எங்கள் மாமியாக வாழவே விட மாற்ற அப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா ரொம்ப அதை எனக்கு உண்மையிலேயே யோசிச்சு பார்ப்பேன் அவங்க உண்மையிலேயே அவங்க புலம்புறது நியாயமாக தெரியும் கொஞ்சம் பொறுமையாக இரு சாமி பார்த்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையா இரு சாமி பார்த்துக்கலாம் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் திடீர்னு ஒரு அப்படியே சடலாக மாறும் எப்படி மாறும் மாமியாளுக்கு மோசமான ஒரு பிரச்சனை வந்துடும் மருமகளை தான் டிப்பெண்ட் பண்ணுற நிலம வரும்போது அப்புறம் அவருடைய கொட்டை அடங்கிடும் உடனே கணவர் ரொம்ப அன்புள்ளவராக மாறிடுவார் அந்த வீட்டோட ட்ரெண்டே மாறிடும் அப்படி மாறிடும் ஐயா எல்லாம் சரியாயிடுச்சிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுதான் தான் பொறுமையாக இருக்குன்னு அப்படின்னு ஐயா சொல்லுவேன் அதனால் எந்த ஒரு சோதனையும் பார்த்துட்டு வேதனையெல்லாம் அடையாதீங்க பொறுமையாக இருங்க மாறும் மாறும் மாறும்னு மா மா அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து நீங்கள் அதை எம்டி போட்டாவே பார்த்துட்ருங்க அப்போது உங்களுடைய மனச்சலனம் இல்லைனாலே உங்களுக்கு சாதகமான அந்த சூழ்நிலை சீக்கிரமாக மாறும் நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சீக்கிரம் வராது இதுதான் அதில் இருக்க ரகசியம் அதனால் எந்த ஒரு நிலையிலும் மனம் தளராதீர்கள் தாழ்வு சிக்கல் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் கொள்ளாதீர்கள் தோல்வி மனப்பான்மை அடையாதீர்கள் எப்போதும் ஊக்கத்தோடும் நல்ல மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையோடும் இருங்கள் நிச்சயம் வெற்றி வரும் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்